ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா செல்லும் நண்பர்களுக்காகவும், சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வரும் நண்பர்களுக்காகவும் நம்ம சில தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது நிறைய நண்பர்கள் வந்து இன்னும் நிறைய சந்தேகங்களை வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கங்களை வந்து கொடுப்பதற்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பதிவு செய்துள்ளோம் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது நான் ஒரு முக்கியமாக வந்து ஒரு தகவல் வந்து சொல்லிக்கிறேன். நீங்கள் எந்த விசா ஹோல்டராக இருந்தாலும் சரி, வேலிடிட்டியான விசா வைத்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவிற்கு தாராளமாக வந்து செல்லலாம். எந்த தடுப்பூசி, அதாவது கோவாக்சின் கோவிஷீல்டு தான் மேக்ஸிமம் இந்தியாவில் போடுறாங்க. ஸோ நீங்கள் எந்த தடுப்பூசி போட்டிருந்தாலும் சரி, தடுப்பூசி போடாமல் கூட நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வந்து செல்லலாம். அதற்கு எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. மேலும் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வருபவர்களும் நீங்கள் தாராளமாக வந்து இந்தியா வரலாம். அதற்கும் எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. நம்ம விரிவை வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தகவல்கள் எல்லாமே பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து சவுதியில் வந்து ரெண்டு டோஸ் நீங்கள் தடுப்பூசி வந்து போட்டிருப்பீங்களே, அவங்களுக்கு வந்து நான் சில பயண வழிமுறைகளை வந்து சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ சவுதியில் ரெண்டு டோஸ் யாரெல்லாம் போட்டுட்டு நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவிற்கு பிளான் பண்ணுறவங்க, உங்களுடைய அந்த செகாலிட்டி மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை வந்து அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சவுதியில் தான் தடுப்பூசி வந்து போட்டிங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிசிஆர் பர்சனை வந்து 72 மணி நேரத்துக்குள்ளதாக வந்து எடுத்துக்கோங்க. தவக்கானலில் வந்து இம்யூன் ஸ்டேட்டஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. வேலிடிட்டியான விசா, இதுதான் உங்களுக்கு சவுதி சென்ற பின்பு விமான நிலையங்களில் செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அங்கே குவாரண்டைன்லாம் வந்து இருக்காது. இதெல்லாம் சவுதி அரேபியாவில் ரெண்டு டோஸ் தடுப்பூசி போட்டவங்களுக்கான பயண வழிமுறை. நீங்களும் முக்கியமில் வந்து அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். அடுத்ததாக சவுதியில் வந்து ஒரு டோஸ் போட்டுட்டு நீங்கள் இந்தியாவில் ரெண்டே டோஸ் வந்து நீங்கள் போட்டிருப்பீங்களா? இந்த நண்பர்கள்லாம் நீங்கள் சவுதி அரேபியா சென்ற பின்பு 3 நாட்கள் மட்டுமே நீங்கள் இன்ஸ்டிடியூட் குவாரண்டைன் வந்து இருக்கணும். அந்த மாதிரி குவாரண்டைன் இருக்கும் பொழுது அந்த குவாரண்டைன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுவீங்களா, அப்போயே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து அந்த முக்கியம் அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன், வேலிடிட்டியான விசா, அதே மாதிரி இந்த 3 நாட்கள் ஹோட்டலில் வந்து குவாரண்டைன் இருப்பீங்களா, அதற்கான டீட்டெயில்ஸு நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரி பிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழ் 72 மணி நேரத்துக்கு உள்ளதாக வந்து இருக்க வேண்டியது இருக்கும். மேலும் உங்களுடைய அந்த வேலிடிட்டியான விசா எல்லாமே வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நீங்கள் சவுதியில் ஒரு டோஸ் போட்டு இந்தியாவில் ரெண்டு டோஸ் போட்டவங்களுக்கான பயண வழிமுறை. மேலும் இந்தியாவில் ரெண்டு டோஸ் போட்டவங்க, புதிய விசாவில் வந்து பயணம் செய்கிறவங்க, நீங்களாம் வந்து கண்டிப்பாக 5 நாட்கள் வந்து நீங்கள் சவுதி அரேபியா சென்ற பின்பு இன்ஸ்டிடியூட் குவாரண்டைன் வந்து இருக்கணும். அந்த மாதிரி இப்போ நேரடி விமான பயணத்துலேயும் நீங்கள் வந்து செல்லலாம். இப்போ வந்து நிறைய அமௌண்ட் வந்து செலவாகுது அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து சொல்கிறீங்க. எப்போ வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கா? இன்ஸ்டிடியூட் குவாரண்டைன் ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்குது, 90,000, 80,000 அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்கா, எப்போ குறையும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தற்பொழுது வந்து பாருங்கள், இப்போ நேரடி விமான பயணம் வந்து தொடங்கியுள்ள காரணத்தினால விமான நிலையங்கள்லாம் வந்து கூட்டம் வந்து அலைமோதி கொண்டிருக்கிறது. அதிகமான பயணிகள் வந்து இப்போ சவுதி அரேபியாவிற்கு சென்ற வண்ணம் தான் இருக்கிறாங்க. நிறையா அதாவது எதிர்பார்ப்புகள் திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் கூட வந்து நிறைய பேர் வந்து இப்போ பயணத்தை வந்து தொடங்குகிறாங்க. ஆனால் வந்து விரைவில் வந்து பாருங்கள் இந்த இன்ஸ்டன்ட் குவாரண்டைன் பேக்கேஜ் வந்து குறைவதற்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த மாதிரி நேரடி விமான பயணத்தில் வந்து மேற்கொள்கிறவங்க நீங்கள் ஏதாவது ட்ராவல்ஸ் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா 4-5 பேர் அப்படி சேர்ந்து நீங்கள் வந்து அவங்கள அணுகுனீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ மற்ற நாடுகளில் நீங்கள் 14 நாட்கள் தங்கி, அதாவது துபாயிலலாம் நீங்கள் 14 நாட்கள் ஸ்டே பண்ணி அந்த மாதிரி நீங்கள் சவுதி அரேபியா வந்து செல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி செல்லும் பொழுது உங்களுக்கு 60,000 கீழே கூட வந்து செலவு இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து துபாய் வந்து சென்று துபாயில் 14 நாட்கள் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க. அடுத்து துபாயிலேருந்து நீங்கள் பஸ் மூலமாக கூட வந்து போகலாம். அப்படி போகிறவங்களுக்கு சவுதி அரேபியாவிலேருந்து இன்ஸ்டிடியூட் குவாரண்டைன்லாம் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி சில நண்பர்கள் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதாவது உங்களுடைய பிளானிங்கை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, உங்களுக்கு எப்படி பட்ஜெட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துக்குங்க. நிறையா நண்பர்களுக்கு அவங்களுடைய நிறுவனங்களே வந்து செலவுகளுக்கான பொறுப்புகளை வந்து ஏற்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து நேரடி விமான பயணம்லாம் வந்து மேற்கொள்கிறாங்க. தற்பொழுதைய உள்ள சூழ்நிலையில் வந்து பாருங்கள், அனைவருமே நேரடி விமான பயணம் வந்து மேற்கொள்ளலாம். ஆனால் அந்த இன்ஸ்டிடியூட் குவாரண்டைன் 5 நாட்கள் அங்கே குவாரண்டைன் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தான் வந்து செலவு வந்து ஆகுது. ஆனால் விரைவில் வந்து செலவு வந்து குறைவதற்கு வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இப்போ சில நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் 72 மணி நேரத்துக்கு உள்ளதாக பிசிஆர் பர்சனை வந்து எடுத்துடுறோம், ஆனால் திரும்ப வந்து ஏர்போர்ட்டில் வந்து ரேபிட் டெஸ்ட்டை வந்து எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரிலாம் நீங்கள் ரேபிட் டெஸ்ட்லாம் எடுக்கக்கூடாது.
துபாய் போகிறவங்க, அதாவது துபாய் வழி சவுதி அரேபியா வரணும்னு நினைக்கிறீங்களா, அவங்க மட்டும்தான் வந்து நீங்கள் ரேபிட் டெஸ்ட் வந்து எடுக்கணும். துபாய் செல்கிறவங்க, அதாவது யூஏஇ செல்கிறவங்க மட்டுமே ரேபிட் டெஸ்ட் எடுக்கணும். மற்றவங்களாம் நீங்கள் பிசிஆர் பர்சனை மட்டுமே 72 மணி நேரத்துக்குள்ளதாக அப்ரூவ்டான, அதாவது ஐசிஎம்ஆர் அப்ரூவ்டான மெடிக்கல் சென்டரில் நீங்கள் எடுக்கணும். அதில் உங்களுக்கு கியூஆர் கோட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட்டில் உள்ள டீட்டெயிலும், அந்த அதாவது பிசிஆரில் உள்ள சர்டிஃபிகேட்டில் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வந்து பாருங்கள், இப்போ நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா, நாங்கள் இந்தியாவில் 2 டோஸ் தடுப்பூசி வந்து போட்டுட்டோம், சவுதி அரேபியாவில் நாங்கள் 3rd டோஸ் பூஸ்டர் டோஸ் வந்து போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் தாராளமாக வந்து போடலாம். நம்ம ஏற்கனவே சம்மந்தமாக நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து இந்தியாவில் 2 டோஸ் போட்டு சவுதி அரேபியா சென்ற பின்பு சவுதி அரேபியாவில் அவங்களுக்கு அந்த செகாலிட்டியில் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து அவங்க 3rd டோஸ் பூஸ்டர் டோஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி போடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வந்து இப்போ நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது நாங்கள் சவுதி அரேபியாவில் 2 டோஸ் தடுப்பூசி வந்து போட்டுட்டோம், 3rd டோஸ் வந்து 6 மாதம் கழித்து தான் போட முடியுமா, 2nd டோஸ் போட்டது இதிலேருந்து அதுக்கு முன்னாடி போட முடியுமா, நாங்கள் எமர்ஜென்சியாக போய் ஆகணும் வெக்கேஷன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சஜஷன் வந்து என்னென்னா, அதாவது நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் வந்து இருந்தால் மட்டுமே தற்பொழுது நீங்கள் 3rd டோஸ் போடுவதற்கு முன்பு பயணத்தை தொடங்குவது சிறந்தது. மற்றபடி நீங்கள் 3rd டோஸ் தடுப்பூசி, அதாவது நீங்கள் 2nd டோஸ் தடுப்பூசி வந்து போட்டிருக்கீங்களா, அந்த தேதியிலேருந்து 6 மாதங்கள் கழித்து தான் உங்களால் 3rd டோஸ் பூஸ்டர் டோஸ் வந்து போட முடியும். அந்த பூஸ்டர் டோஸ் வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்களுடைய பயணத்தை வந்து தொடங்குவது சிறந்த முறையாக இருக்கும். அதாவது பூஸ்டர் டோஸ் போட்டால் மட்டும் பார்த்தாது, அதற்கான அப்டேஷன்லாம் உங்களுடைய தவக்கலனா செகாலிட்டியில் எல்லாத்துலேயுமே வந்து அப்டேட் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அப்டேட் ஆகலைன்னா நீங்கள் திரும்ப வந்து எந்த மையத்தை தடுப்பூசி போட்டிங்களோ அவங்கள வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பயணத்தை தொடங்குவது சிறந்த முறையாக இருக்கும். திரும்பவும் நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் சவுதியில் வந்து இப்போ தடுப்பூசிலாம் வந்து போட்டுட்டோம், நாங்கள் ஊருக்கு பிளான் பண்ணுறோம், இப்போ லேட்டஸ்ட்டாக நடைமுறைகள்லாம் என்ன, ஒமைக்ரான் வந்து பரவலாம் இருக்கே, என்ன நடைமுறைகள், இந்திய விமான நிலையத்தில் பிசிஆர் பர்சன் எடுக்கணுமா அப்படின்லாம் ரொம்ப பேர் குழப்பத்தில் இருக்காங்க. பயணம் செய்தால் திரும்ப வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பயணம் செய்தாலும் திரும்ப வந்து வர முடியும், எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா பயணம் செய்பவர்கள் வந்து 72 மணி நேரத்துக்குள்ளதாக ஒரு பிசிஆர் பர்சனை சவுதியில் எடுத்துக்கோங்க. அதை ஏர் செய்தால் வந்து நீங்களே பதிவு பண்ணிக்கலாம் எளிதாக. இந்த இதை பதிவு பண்ணால் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. மேலும் இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்திய விமான நிலையங்களில் உங்களுக்கு ரேண்டம் முறையில் பிசிஆர் பர்சனை எடுப்பாங்க. அதற்கு நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. விமான நிலையங்களில் காத்திருக்க வந்து தேவை கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டில் தான் நீங்கள் 14 நாட்கள் வந்து தனிமையில் வந்து இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வந்து இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா புறப்படுற நண்பர்களும், சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா பயணம் செய்யும் நண்பர்களும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்கள் வந்து பதிவிடுங்க. மேலும் நம்ம பல்வேறு பயண வழிமுறைகள் அடங்கிய வீடியோக்கெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம். முக்கியமில் வந்து எப்படி பதிவு பண்ணுறது, அதே மாதிரி தவக்கலால் இம்யூன் ஸ்டேட்டஸ் பெறுவதற்காக எம்ஓஹெச்சில் வந்து எப்படி வந்து பதிவு வந்து செய்வது, மேலும் இந்த ஏர் சுவேதாவில் வந்து எப்படி பதிவு செய்வது, இந்த மாதிரி பல்வேறு பயனுள்ள தகவல் அடங்கிய வீடியோக்கள் எல்லாமே இந்த வீடியோக்களை டெஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கோவாக்சின் தடுப்பூசி போட்டிருந்தாலும் சரி, கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டிருந்தாலும் சரி, எந்த வகை தடுப்பூசி போட்டிருந்தாலும் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா பயணம் செய்வதற்கு எந்த ஒரு தடையுமே வந்து இல்லை அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.